ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி இந்த சீரிஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம லாங் சென்சஸ்ஸஸ் குவிஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த சீரீஸில் இது லாஸ்ட் வீடியோ ஸோ இந்த லாஸ்ட் லெசன்லையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் இட் ஆல்ரைட் எல்லா சென்டென்சஸும் பார்த்துருப்பீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் கடந்த ரெண்டு வாரமாக அவள் ஊரில் இல்லை அதனால் அவளை பற்றி நீ கேள்விப்பட்டது உண்மையாக இருக்க முடியாது ரெண்டு சென்டென்சஸ் இருக்குது இந்த ரெண்டு சென்டென்சஸையும் நாம் அண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம் அண்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட்டும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வாரமாக அவர் ஊரில் இல்லை இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஷி வாசன்ட் இன் டவுன் ஃபார் த பாஸ்ட் டூ வீக்ஸ் ஓகே அண்ட் யூஸ் பண்ணி இன்னொரு சென்டென்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம் அண்ட் தான் அவளை பற்றி நீ கேள்விப்பட்டது உண்மையாக இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் ஓகே தான் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் தேட் இஸ் வை கரெக்ட் தேட் இஸ் வை அண்ட் தேட் இஸ் வை அவளை பற்றி நீ கேள்விப்பட்டது உண்மையாக இருக்க முடியாது அவளை பற்றி நீ கேள்விப்பட்டது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் வாட் யூ ஹர்ட் அபவுட் ஹர் வாட் யூ ஹர்ட் அபவுட் ஹர் உண்மையாக இருக்க முடியாது கெனாட் பி ட்ரூ ஷி வாசன் அன் டவுன் ஃபார் த பாஸ்ட் டூ வீக்ஸ் அண்ட் தேட்ஸ் வாய் வாட் யூ ஹேர்ட் அபவுட் ஹார் கெநாட் பி ட்ரூ ஆல் ரைட் ஸோ இங்கே தேட்ஸ் வாய் வாட் யூ ஹர்ட் அபவுட் இது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் எழுதியிருக்கோம் ஸோ தேட் மேக்ஸ் திஸ் என்ன ஸ்ட்ரக்சர் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நீங்கள் இருக்கிற ரெண்டு கிளாஸஸை இந்த ஆண்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஷி வாசன்ட் இன் டவுன் ஃபார் த பாஸ்ட் டூ வீக்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் வந்து தட்ஸ் வாய் வாட் யூ ஹர்ட் அபவுட் ஹவர் கெனாட் பி ட்ரூ ஓகே ஆல் ரைட் த நெக்ஸ்ட் ஒன் நான் ஏற்கனவே வேறு ஒரு விஷயத்தில் அப்செட்டாக இருந்தேன் அதனால தான் நீங்கள் சொன்னது என்ன மேலும் அப்செட் பண்ணுச்சு ஓகே ஸோ நான் ஏற்கனவே வேறு ஒரு விஷயத்தில் அப்செட்டாக இருந்தேன் ஐ வாஸ் அப்செட் அபவுட் சம்திங் எல்ஸ் ஆல்ரெடி அண்ட் அதனால தான் நீங்கள் சொன்னது என்னை மேலும் அப்செட் பண்ணுச்சு அண்ட் தட்ஸ் வை நீங்கள் சொன்னது வாட் யூ சேட் அப்செட் மீ மோர் ஓகே ஐ வாஸ் அப்செட் அபவுட் சம்திங் எல்ஸ் ஆல்ரெடி அண்ட் தட்ஸ் வை வாட் யூ சேட் அப்செட் மீ மோர் அப்செட் உடைய பாஸ்டன்ஸும் அப்செட் தான் ஸோ இந்த இடத்துல பாஸ்ட்டாக தான் அதை யூஸ் பண்ணியிருக்கோம் வாட் யூ சேட் அப்செட் மீ மோர் ஸோ இந்த சென்டென்ஸோ போன எக்ஸாம்பிள் மாதிரியே சிமிலர் பேட்டர்னில் தான் இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் போகலாம் என்னுடைய பாயிண்ட்டு ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரின்னு என்னால் நிரூபிக்க முடியும் அதனால் அவ சொன்னது உண்மையாக இருக்க முடியாது ஓகே ஸோ என்னால் நிரூபிக்க முடியும் ஐ கேன் ப்ரூவ் என்ன நிரூபிக்க முடியும்னா என்னுடைய கருத்து ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரின்னு நூறு சதவிகிதம் சரி என்று என்னால் நிரூபிக்க முடியும் I can prove that my point is 100% correct. And that's why, தேட்ஸ் அதனால தான் அவ சொன்னது சரியாக இருக்க முடியாது Okay, நான் சொன்னது சரின்னு என்னால் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் நிரூபிக்க முடியும் அதனால தான் அவள் சொல்கிறது சரியில்லைன்னு சொல்லியிருக்கோம் அண்ட் that's why, what ஷீ சேட் cannot be true. அவ சொல்வது சரியாக இருக்க முடியாதுன்றதுனால கெனாட் பீ ட்ரூ ஓகே ஸோ இங்கே ஐ கன் ப்ரூவ் பக்கத்தில் யூஸ் பண்ணி இன்னொரு கிளாஸ் எழுதியிருக்கோம் தட் மை பாயிண்ட் இஸ் ஒன் ஹண்ட்ரட் அது ஒரு நவுன் கிளாஸ் அண்ட் தட்ஸ் வை வாட் ஈ சேட் கெனாட் பி ட்ரூ இது ஒரு நவுன் கிளாஸ் ஸோ இங்கே மூணு கிளாஸஸ் இருக்குது ஐ கேன் ப்ரூ இது ஒரு மெயின் கிளாஸ் அண்ட் தட் யூஸ் பண்ணி ஒரு நவுன் கிளாஸ் ஸோ இதெல்லாம் வந்து மெயின் கிளாஸில் வந்துடும் மெயின் கிளாஸ் உடைய ஆப்ஜெக்டாக அந்த தட் கிளாஸ் வந்து வந்திருக்கு அதுக்கு அடுத்து வந்திருக்கிற நவுன் கிளாஸை நம்ம ஆண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகே ஆல் ரைட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் நேற்று நைட்டு அவங்களுக்குள்ளே மோசமான ஒரு சண்டை நடந்தது அதனால தான் அவங்களுக்குள்ளே நடந்ததை எப்போவுமே தீக்க முடியாது ஓகே ஸோ அவங்களுக்குள்ள நேற்று ஒரு மோசமான சண்டை நடந்தது தே காட் into ஒன் அக்லி ஃபைட் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லலாம் தே காட் into ஒன் அக்லி ஃபைட் லாஸ்ட் நைட் அண்ட் அதனால தான் அண்ட் தட்ஸ் ஒய் அவங்களுக்குள்ள நடந்தது வாட் ஹேப்பன்ட் பிட்வீன் தெம் அவர்களுக்குள் நடந்தது இது இங்கிலீஷில் வாட் ஹேப்பன்ட் பிட்வீன் தெம் அப்படின்னு சொல்லலாம் அதை தீர்க்கவே முடியாதுன்னு சொல்கிறோம் கேன் நெவர் பி ரிசால்வ் கேன் நாட் பி ரிசால்வ்ட் நாட்டுக்கு பதிலாக தீர்க்கவே அப்படின்னு ஒரு எம்ஃபசிஸ் இருக்கிறதுனால நாட்டுக்கு பதிலாக நெவர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் கேன் நெவர் பி ரிசால்வ் தே காட் இன் டு அண்ட் அக்லி ஃபைட் லாஸ்ட் நைட் அண்ட் தட்ஸ் வாய் வாட் ஹேப்பன் பிட்வீன் தெம் கேன் நெவர் பி ரிசால்வ் ஆல் ரைட் த லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டு டே வர்ஸ் அவ ரொம்ப லோ டோனில் பேசுகிறா அதனால தான் அவர் டீச் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஓகே அவர் ரொம்ப லோ டோனில் பேசுகிறா ஷீ ஸ்பீக்ஸ் இன் அ லோ டோன் ஓகே அண்ட் அதனால தான் அண்ட் தட்ஸ் வை அவள் டீச் பண்ணுறது அவள் கற்பிப்பது வாட் ஷீ டீச்சர்ஸ் எப்போவுமே சுவாரஸ்யமானதாகவே இல்லை இஸ் நெவர் இன்ட்ரெஸ்டிங் ஷீ ஸ்பீக்ஸ் இன் அ லோ டோன் அண்ட் தட்ஸ் வை வாட் ஷீ டீச்சர்ஸ் இஸ் நெவர் இன்ட்ரெஸ்டிங் ஓகே ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கான பேட்டன் ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான் தேட்ஸ் வாய் வாட் யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் எழுதியிருந்தோம் அது மட்டும்தான் இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்ட் ட்ரை பண்ணும்போது அது உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியும் சில பேரால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது பட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சர்ஸ் பார்த்த பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீக்கிலிருந்து நியூ செட் ஆஃப் லெசன்ஸ் நம்ம சேனலில் வரப்போது ஸோ ப்ளீஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் டில் த வெரிஏன் ஐ சி யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ சில்ட்ரன் டேக் கேர் அண்ட் பாய்